ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 2ல கேட்கக்கூடிய மேக்ஸிமம்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சம் பாருங்கள். ஒரு மின் தூக்கி அதாவது எலிவேட்டர் சுரங்க வாயு குழியில் 5 மீட்டர் பர் நிமிடம் என்ற வீதத்தில் கீழ் நோக்கி செல்கிறது. தரைமட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டரிலிருந்து மின் தூக்கி செயல்படுகிறது எனில் -250 மீட்டர் கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு? அதாவது ஒரு மின் தூக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சுரங்க வாயுக்குழியில் ஒரு நிமிடத்திற்கு 5 மீட்டர் என்ற வீதத்தில் கீழ் நோக்கி செல்லுது, ஓகேங்களா. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 5 மீட்டர், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தரைமட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டரிலிருந்து மின் தூக்கி செயல்படுகிறது. இந்த 15 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா கிரவுண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 மீட்டர் தரைமட்டத்திலிருந்து மேலே, இது கிரவுண்டு, அதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே வந்து -250 மீட்டர் வந்து கீழ் நோக்கி, அது நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. இந்த 15 வந்து கீழ் நோக்கி தான் வரணும் இல்லைங்களா, ஏன்னா 15 மீட்டர் உயரத்தில் இருந்து அப்போ ஃபஸ்ட்டு தரைமட்டத்துக்கு இது வந்திருக்கும், அதுக்கு கீழே தான் 250 மீட்டர் போயிருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம டோட்டல் வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா -250 - 15 ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸாக இருந்தால் பெரிய நம்பர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் நம்ம போட்டிருக்கோம், ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 265 மீட்டர்னு கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா. இது எங்கே கீழ் நோக்கி போகுது, ஓகேங்களா. ஓகே, இப்போ நமக்கு வந்து மீட்டரில் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட கொஷினில் கேட்டிருக்கிறது என்னது, கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நேரம் நமக்கு தெரியணும் அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இங்கே ஒரு குழு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, என்னது, ஒரு நிமிடத்திற்கு, கீழே ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நிமிடத்திற்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ மீட்டர் போகுது? 5 மீட்டர் போகுது. அப்போது நம்ம இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது 5 மீட்டர் தூரம் போகணும்னா 1 நிமிஷம் ஆகுது, 265 மீட்டர் போகணும்னா எவ்வளோ நிமிடம் ஆகும், எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாமா? -265/5, ஓகேங்களா. இது என்ன 5? -5. ஏன் மைனஸ்? கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறனால நம்ம வந்து மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இதை நீங்கள் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 53 கிடைக்கும், 53 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி போட்டாச்சு, அதுக்காக வேண்டி நம்ம போட்டு காமிக்கணும்னு நான் போட்டு காமிச்சிருக்கேன். சி ஆப்ஷன் தான் கரெக்டு, 53 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா கலைவிழி கலந்து கொண்ட ஒரு போட்டி தேர்வில் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு -2 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. அவள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தால் அவற்றுள் 10 சரியான விடைகள் இருந்த போதிலும் அவளால் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவள் எழுதிய தவறான விடைகள் எத்தனை? நல்ல கொஷின் கவனிச்சுக்கோங்க, அவள் எழுதிய தவறான விடை எத்தனை அப்படிங்கிறதான் கொஷின், ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு சரியான விடை அப்படின்னா ஒரு சரியான விடைக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்க? 4 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான விடையாக இருந்ததுன்னா அதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க? -2, அதாவது -2 சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போது இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 10 சரியான விடைகள் எழுதியிருக்காங்க. 10 சரியான விடைக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள், ஒரு சரியான விடை அப்படின்னா 4, 10 சரியான விடைனா அதே போல் 10 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 10 × 4 = என்ன பைத்தினாங்க, 40 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இருந்த போதிலும் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மார்க் வந்து 40 கிடச்சிருக்கணும், இருந்த போதிலும் அவங்க வந்துட்டு 20 மதிப்பெண்கள் தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், அப்போது 20 மதிப்பெண்கள் தான் வாங்கினாங்கன்னா இந்த 40ல் 20 வாங்கிட்டாங்க, மீதி இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் 20 மதிப்பெண் வாங்கியிருக்கணும், ஓகேங்களா. இன்னும் 20 மதிப்பெண்கள் வந்து அவங்க வாங்கியிருக்கணும்.
அது அப்படியே இருக்கட்டும். இவங்க நமக்கு கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தவறான விடை எத்தனைங்கிறது தான் நமக்கு தெரியணும். தவறான விடைக்கு வந்து ஒரு ஒரு தவறான விடையாக இருந்ததுன்னா 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இந்த 20 மார்க்கை 2 டிவைட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா எத்தனை கொஷினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும், 10 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க 10 மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, 10 வந்து தவறான விடை அளித்திருந்தாங்க அப்படின்னா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 20 மார்க் வந்து கம்மியாக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ தவறான விடை எவ்வளவு, 10. ஓகே, ஆப்ஷனில் வந்துட்டு ஏ ஆப்ஷனாக இருக்குது, இதுதான் கரெக்டான ஆன்சர், 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.